கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் ஒரு ட்வீட் போட்டேன். என்னென்னா, என்னுடைய ட்ரஸ்ட்டுக்கு யாரும் பணம் அனுப்பாதீங்க, என்னுடைய குழந்தைங்கள நானே பார்த்துக்கிறேன். அதுக்கு காரணம் என்னென்னா, நான் டான்ஸ் மாஸ்டராக இருக்கும்போது ட்ரஸ்ட் ஆரம்பித்தேன். ஒரு 60 குழந்தைங்களை வீட்டில் வளர்க்குறது, மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து டான்ஸ் சொல்லிக் கொடுக்குறது, ஓப்பனர் சர்ஜரி பண்ணுறது, எல்லாம் டான்ஸ் மாஸ்டராக இருக்கும்போதே பண்ணேன். அப்போ அப்போ அவ்வளோ பண்ண முடியாது என்னால். ஸோ அதால் மற்றவங்களுக்கு உதவி நான் கேட்டிருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஹீரோ ஆயாச்சு. ஸோ வருஷத்துக்கு 2 வருஷத்துக்கு 1 படம் தான் பண்ணுவேன். இப்போ பார்த்தீங்கன்னா 3 படம் பண்ணுறேன். நல்லா பணம் வருது. எனக்குள்ளேயே ஒரு கேள்வி, உங்களுக்கு நல்லா தானே பணம் வருது, ஏன் மற்ற கேசாக வாங்கி பண்ணணும், நீயே பண்ணலாம்ல அப்படின்னு. ஸோ இது வந்து ஆடவமாக பணத்தை வேணும்னு சொல்லலை. நான் எனக்கு கொடுக்குற பணத்தை வந்து உங்கள் வீட்டு பக்கத்தில் கஷ்டப்படுற ட்ரஸ்ட்டு நிறைய பேர் இருக்காங்க, நான் பார்த்துருக்கேன். அவங்களுக்கு போய் உதவி செய்யுங்க, அவங்களுக்கு உதவியாக இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு நிறைய பேர் வந்து கொடுக்க மாட்டாங்க. நான் எவ்வளோ சொன்னாலும் இல்லை, உங்கள் கூட சேர்ந்து நாங்கள் உதவி செய்யணும்னு ஆசைப்பட்றோன்னு நிறைய பேர் சொல்கிறீங்க. ஸோ அதுக்கு ரொம்ப சந்தோஷம். கஷ்டப்படுறவங்க யாருன்னு நான் காமிக்கிறேன். நீங்களே போய் உங்கள் கையால் பண்ணுங்கள். அதில் மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் கிடைக்கும். தேங்க்யூ ஸோ மச்.